அல்டர்னேட்டிவ் ஃபார் யூவர்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டிவான் கான்வே பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பெருசாக பேசப்படுற ஒரு ஆள் யார் அப்படின்னா டிவான் கான்வே அப்படின்னு வந்து சொல்லலாம். நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஆக்சுவலி வந்து இவரை பற்றி நம்ம இப்போ இல்லை, போன வருஷத்துலேருந்தே வந்து பெருசாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் T20 நியூசிலாந்து டீமுக்காக வந்து டெபியூட் ஆனார் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக தான் இருந்தது. குறிப்பாக அந்த பங்களாதேஷ் கூட வந்து பயங்கரமாக விளையாண்டிருந்தாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடியும் வந்து டெபியூ ஆனார், அதில் ஒரு மூணு மேட்ச் விளையாண்டாரு, அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சார் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே பா, இவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து போன வருஷம் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிற மெகா ஆக்ஷனில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து ஒரு டெஸ்ட் விளையாடுறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது, அதுவும் உள்ள வந்தாரு. ஸோ முன்னாடி நாளே கேன் வில்லியம்சன் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு டிவான் கான்வே வந்து நாளைக்கு விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பொறுமையா ஆரம்பிச்சாரு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. செஞ்சுரி அப்படிங்கிறது லார்ட்ஸ்ல டெபியூ மேட்ச்ல அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயமா பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு நம்ம இந்தியாவை சேர்ந்த சௌரவ் கங்குலி இருக்காருல, அவரு தான் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. திருப்பி இவர் 25 வருஷம் கழிச்சு லார்ட்ஸ்ல இவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிறாரு டெபியூ மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து பெருசா போயிருந்தது. அதுக்கப்புறம் அவர் 200 ரன் அடிச்சு ரன் அவுட் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால இருக்கிற எல்லாருமே நம்ம சௌரவ் கங்குலியையும் டிவான் கான்வே பத்தியும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒன்னா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ சௌரவ் கங்குலி இஸ் டிவான் கான்வே, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒத்துமை என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது அப்படிங்கிறது July 8 தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அடுத்தபடியா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டெபியூட் வந்து ஆனது வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா. ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டான்னு. அதே மாதிரி இவங்களோட டெஸ்ட் டெபியூட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக, அதுவும் ஜூன் மாதத்தில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே கோஇன்சிடெண்டாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடித்தவர், அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து செஞ்சுரி அடித்தவர், அதுவும் எங்கே அப்படின்னா லார்ட்ஸில். ஸோ லண்டனில் இருக்கிற லார்ட்ஸில் வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவரோட கங்குலியோட ஓடிஐ டெபியூட் கேப் நம்பர் என்ன அப்படின்னா 84வது, அதாவது 84வது பிளேயராக தான் இந்தியாவுக்கு வந்து ஓடிஐ டெபியூட் ஆயிருக்கிறாரு. இங்கிட்டு T20 பாத்தீங்க அப்படின்னா 84வது பிளேயரா நியூசிலாந்துக்காக டெபியூ பண்ணியிருக்காரு டிவான் கான்வே. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒத்துமை நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நியூசிலாந்துக்கு ஒரு கங்குலி கிடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் வந்து பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ செம்ம தான் இருக்குல்ல இது மாதிரி வந்து கோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. அண்ட் உண்மையுமே வந்து டிவான் கான்வே வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீமான டேலண்ட், அவரு கண்டிப்பா பெருசா யூஸ் பண்ணுவாங்க நியூசிலாந்து அவரை. ஸோ பார்ப்போம் ஐபிஎல் கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் கூடிய விரைவில் அவரோட பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் கேகேஆரோட நியூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.